அப்படி பார்க்கற போது இவ்வளவு இடை உள்ள செவ்வாய் இவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்லுகிறது ஒரு நாளுக்கு என்று சொன்னார். அது இருக்கக்கூடிய ஃபீல்டினுடைய போர்ஸ் என்ன இருக்க முடியும் என்று எடுத்து இந்த இந்த எடையில இருந்து மற்ற எடைகளும் மற்ற போர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த போர்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் இந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய உண்மை தெரியும். நெகட்டிவ் போர்ஸ் ஒன்று மாத்திரம்தான் இந்த விஞ்ஞானத்துக்கு கணக்கு போறது. அதாவது அணுல இருந்தோ அல்லது மற்ற இதுல பார்ட்டிகள்ல இருந்தோ வீசக்கூடிய அலையில இருந்து அதனுடைய திரட்சியினால இன்டென்சிட்டினால அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாறிக்கொண்டிருப்பதை கணக்கிடுவதுதான் இப்பொழுது விஞ்ஞானத்துக்கு வந்திருப்பது. ஆனால் ஒரு விரிவு அலை அல்லது ஒரு ஸ்ப்ரெடிங் வேவ் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்க, அது எப்ப அலையாக தடுப்பே இல்லைன்னா அது பேர் அலைன்றது பேர் அது இல்லை. தடுப்பு இருந்தால்தான் அது அலை என்பதாக, பிரஷர் இருந்தால்தான் அலை என்பது பேரும். அப்ப எது தடுக்கிறது என்ற போது அதுதான் ஸ்டாட்டிக் போர்ஸ், ஆல்மைட்டி தி காட், யூனிவர்சல் பீயிங், மெய்ப்பொருள் ஆல்மைட்டி, எல்லாம் உள்ள முழுகிற பொருள், ஆதியானது அனாதியானது, அணுவை சுற்றிலும் இருக்கிறது, அண்டத்தை சுற்றிலும் இருக்கிறது, பிரபஞ்சத்திலையும் கலந்திருக்கிறது. அப்ப எந்த பொருள் இயங்கினாலும் அதுல இருந்து வரக்கூடிய விரிவலை அதுல மோதுது. இந்த விரிவு அலையும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஸ் ரெண்டு சேர்ந்த போது அந்த அலையினுடைய அழுத்தம் தான் யூனிவர்சல் மேக்னட்டிசம். அந்த மேக்னட்